உங்க நினைப்பில்லா ரம்மிலையா ace23.com க்கு போய் பாருங்க. ஆடுங்க, ஜெயிங்க, சம்பாதிங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஹெச் வினோத்தோட இயக்கத்தில் போனி கபூர் ப்ரொடக்ஷனில் வெளிவந்த படம் தான் நேர்கொண்ட பார்வை. இந்த படத்தில் அஜித் அவர்கள் நடிச்சிருக்காங்க, அவங்க கூட நிறைய ஸ்டார்ஸ் வந்துட்டு கூட நடிச்சிருக்காங்க. அண்ட் படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு, போன வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகிருந்தது, 8ஆம் தேதி. ஆனால் படம் ரிலீஸ் ஆன அன்னையிலேருந்து படத்தை பாராட்டாமல் இருந்த ஆளுங்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி ஹிந்தியில் பிங்க் அப்படின்னு எடுக்கப்பட்ட திரைப்படத்தோட ரீமேக் அப்படின்னாலுமே கூட, அதை நிறையா பேர் பார்த்துருந்தாலுமே கூட இந்த படத்தை பாராட்டாதவங்க இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய நடிகர் அவர் இந்த மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணி அதுவும் ரீமேக் படத்தில் நடித்து சமூகத்துக்கு இவ்வளோ பெரிய விழிப்புணர்வை கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு பல செலிப்ரிட்டிஸும் அவரை வந்துட்டு பாராட்டிட்ருக்காங்க, நம்மளோட தலாஜித்தர். ஸோ இப்போ வந்துட்டு ரசிகர்கள்லாம் தியேட்டருக்கு போய் படத்தை கொண்டாடிட்டு வராங்க, அவங்களோட தலை அஜித்தோட திரைப்படத்தை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு தலை அஜித் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட மனைவி ஷாலினி அவங்க கூட சென்னையில் இருக்கிற பிரபல தியேட்டராக இருக்கிற சத்யம் தியேட்டருக்கு ரசிகர்கள் கூடயே வந்து படம் பார்த்துருக்காங்க. அந்த வீடியோ இப்போ சமூக வலைதளத்தில் ரொம்பவே வந்து வைரலாகவும் ஆயிட்டுருக்கு. Check the link in the description for more details.